பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 143 சங்கீதத்தில் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வேண்டும், நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்க வேண்டும். அப்போ தாங்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்ம ஜெபிச்சு ஜெபிச்சு பதிலே கிடைக்கலன்னு வச்சுக்க, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பாராக, நம்முடைய ஜபங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பாராக. கர்த்தருடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது, கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பாராக, உங்கள் ஜபங்களை கர்த்தர் கேட்பாராக, உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவாராக. கர்த்தருடைய சமத்தில் ஜெபிங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, அற்புத அடையாளத்தை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் ஜபங்களை கேளும், எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜபங்களை கேளுங்க, அவருடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுங்க. அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் ஆம் என்றும் ஆம் என்றும் பதிலளிக்கிற தேவன், நீர் பதிலளித்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது நீர் மற்றொரு மறுவத்திற்கு அருள் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரந்தாலா பௌசியாந்தோ ரீபாலா துடாந்தாலா பாசியா. கத்தர் ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க, கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஆமென்.